நான் கௌரி யாழ்ப்பாணத்தில் இருந்து கிடைக்கிறேன். இன்றைக்கு நாங்கள் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற இஸ்ரேலுக்கும் பலஸ்தீனத்துக்கும் இடையில் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த போர் பற்றினது. இதில் 30,000 மக்களுக்கு மேலே இறப்பை சந்தித்திருக்கிறார்கள். 66,800 பேருக்கு மேலே காயங்களோடு இருக்கிறார்கள். இதை தவிர அவர்களுடைய இருப்பு 90% மக்கள் இடம்பெயர்ந்திருக்கிறார்கள். அவர்களுடைய இருப்பு ஒரு கேள்விக்கு உள்ளாகி இருக்கின்றது. அவர்களுடைய வாழ்வாதாரம், அவர்களுடைய சுகாதாரம் கேள்விக்குள்ளாகி இருக்கிறது. அவர்களுடைய உணவு பாதுகாப்பு நிலைமை 90% கேள்விக்குறியாகி இருக்கிறது. சிறுவர்கள் பெண்கள் என்று இறப்பு நிறைய இழப்புகளை சந்தித்திருக்கிற அந்த நாடு. இன்றைக்கு ஏன் இந்த இறப்புகளும் ஏன் இந்த போரும் ஏன் அங்கே நடக்கின்றது என்ற அடிப்படையை நாங்கள் பார்க்க போனால், எங்களுடைய மதம், அதாவது இறை இயற்கையினுடைய இறை நம்பிக்கையின் அடிப்படையில் இயற்கையினுடைய பயத்தினால் வந்த அந்த நம்பிக்கையை ஆளும் வர்க்கம், அதாவது இந்த பூகோள மயமாக்கல்ல இருக்கின்ற ஆளு பூகோளத்தை தங்களுடைய அதிகாரத்தில் நிலைப்படுத்துறதுக்கு நினைக்கின்ற அந்த ஆளும் சக்திகளினுடைய ஒரு கையாளுகையாக மதத்தை கையாண்டு கொண்டு அவர்களுக்கு இடையிலேயான ஒரு மோதல்களை ஒவ்வொரு இனத்துக்கும் ஒவ்வொரு மதத்துக்கும் இடையில் ஒரு மோதல்களை ஏற்படுத்தி அதனூடாக தங்களுடைய நலன்களையும் தங்களுடைய அதிகாரங்களையும் நிலைப்படுத்துகின்ற ஒரு விடயமாகத்தான் நாங்கள் இதனை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இது இன்றைக்கு நாங்கள் ஏன் அதாவது இலங்கையிலிருந்து ஏன் கதைக்கிறோம் என்று நாங்கள் கேட்டால், ஒன்றை சொல்லலாம், நாங்கள் எங்களுடைய உரிமைக்காக, அதாவது சொந்த மக்கள் தங்களுடைய மண்ணில் வாழ்கிறதுக்கான உரிமைக்காக தங்களுடைய இருப்புக்காக போராட வேண்டிய ஒரு சூழல். அந்த சூழலை, அந்த போராட்டத்தை பயங்கரவாதமாக அரசுகள் சித்தரித்து அந்த உரிமை குரலை நசுக்கிறதுக்கான வேலைகளைத்தான் எல்லா நாடுகளுமாக சேர்ந்து நடத்தினது. அது எங்களுடைய தமிழ் இன அழிப்பு நடந்தது. எப்படி எல்லா நாடுகளும் சேர்ந்து எங்களுடைய இலங்கையை தனியாக கையாள்றதுக்கு எப்படி முயற்சி செய்தனமோ, அதே மாதிரி இன்றைக்கு பலஸ்தீனத்தையும் அந்த முஸ்லீம் எதிர்ப்பு என்ற ஒரு விதத்தையும் கையாண்டு கொண்டு அந்த மக்களினுடைய இருப்புகளை இல்லாது ஒழித்து தங்களுடைய நலனை நிலைநாட்டுறதுக்கான ஒரு வேலைப்பாட்டை இதற்கூடாக செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ அரசியல் ஆய்வாளர்களும் பேராசிரியர்களும் ஆனால் ஆக்களின் கருத்துப்படி இப்பொழுது ஈரான் மற்ற முஸ்லீம் அரபு நாடுகளுக்கு இடையிலான ஒரு போரை தூண்டிவிட்டு அதிலேயும் அதுக்கு ஊடாக ஒரு போரை உண்டாக்கி அவர்களுடைய இருப்புக்கு கேள்விக்குள்ளாகிற ஒரு நிலைமை உண்டு உருவாக்கப்பட்டிருக்கின்றது. இதில் நாங்கள் அந்த பலஸ்தீன மக்களினுடைய இன்றைய இன அழிப்பு நடந்து கொண்டிருக்குது. அந்த இஸ்ரேல் மக்களுக்கு இதில் நாங்கள் பார்க்க போனால் 1904 அதற்கு முன்ன ஐரோப்பாவில் நடந்த யூத எதிர்ப்பு அல்லது அந்த யூத இன அழிப்பின் அடிப்படையில் யூதர்கள் தங்களுக்கு ஒரு நாடு கோரியிருந்தார்கள். அவர்கள் கோரினது உகாண்டாவில் ஒரு நாட்டை தான் அவர்கள் அடையாளப்படுத்தி இருந்தார்கள். ஆனால் 1904 பிரிட்டிஷால் பலஸ்தீனத்தில் தான் உங்களுக்கு ஒரு நாடு உருவாகிறதுக்கான உருவாக வேண்டும் என்ற முன்மொழிவை அவர்கள் முன்வைத்தார்கள். அதன் அடிப்படையில் 1917 நவம்பர் 2 இது ஒரு பிரகடனமாக பலஸ்தீனத்தில் தான் இஸ்ரேல் என்ற நாடு உருவாக வேண்டும் என்றது
முன் பிரகடனப்படுத்தப்பட்டது. அதுவின் அடிப்படையில் அங்கு குடியேறின மக்கள் 1947 அந்த இஸ்ரேல் என்ற நாடு உருவாகினது. அதுவின் அடிப்படையில் இன்று பலஸ்தீன மக்கள் அவர்களுக்கான ஒரு ஆதரவை கொடுத்த நிலையில் இன்று அவர்களுக்கான இருப்பு கேள்விக்குள்ளாகி உள்ளாகின நிலைமையில் கல்வி வாழ்க்கை எல்லாமே கேள்விக்குறியாகி இன்று அவர்கள் நிற்கதியான சூழ்நிலையில் இருக்கிறார்கள். இதில் என்னென்னா உலகம் எல்லாம் பார்த்து கொண்டு நாங்கள் இருக்கிறோம். அதிகார அரசு தன்னுடைய வேலையை சரியான வகையில் திட்டமிட்டு காய நகர்த்தி கொண்டு இருக்கின்றது. இதில் ஆக ஒரே ஒரு நாடு தன்னுடைய உரிமைக்காக குரல் தன்னுடைய ஒடுக்குமுறைக்கு எதிராக குரல் கொடுத்து கொண்டிருக்கின்ற தென்னாப்பிரிக்கா மட்டும்தான் போய் சர்வதேச நீதிமன்றத்தில் அந்த பலஸ்தீனத்தில் நடப்பது இன அழிப்பு என்ற ஒன்றை வழக்க தொடுத்திருக்கு. மற்றவர்கள் எல்லோரும் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அது இன அழிப்பு தான். அந்த மக்களினுடைய இருப்புக்காக செய்யப்படுகின்ற இந்த போராட்டத்தை வெறும் ஹமாஸை அழிப்பதற்காக செய்யப்படுகின்ற போராட்டமாக அவர்கள் பயங்கரவாதிகளை அழிப்பதாக அவர்கள் வெளியுலகுக்கு காட்டிக்கொண்டாலும் அவர்கள் செய்வது அந்த பலஸ்தீன மக்களினுடைய இருப்பை அளிப்பதாகத்தான் இதிலே காணப்படுகிறது. அப்போ இதையெல்லாம் நாங்கள் உணர்ந்து அவர்களுக்காக குரல் கொடுக்க வேண்டும். அவர்கள் அங்கு நடக்கிறது இன அழிப்புத்தான் என்பதை எல்லோரும் வலியுறுத்தி அந்த மக்களுக்குரிய இருப்புக்கு ஏதாவது வழிவகை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.